பத்திரிகையாளர்களையும் பாலிமுருகச்சந்திரனையும் வெளுத்து வாங்கிய கிஷோர் கே சாமி முதல்லடி. அதாவது உறவுகளே, கிஷோர் கே சாமி வெளியே வந்துட்டாரு, இப்போ முதல் பதிவு போட்டிருக்காரு. பயங்கரமா இருக்கு. ஏற்கனவே நம்மளால சொல்ல வேண்டாம், அதாவது பாலிமர சேனல் வந்து கிளியில் முடிச்சு கிழிச்சிருக்காரு. அதாவது யாருமே கண்டுக்கிறல, எல்லாரும் கைவிட்டாங்க. கிஷோர் கே சாமி அந்த நிலைமை இருக்காரு, இந்த ஒரு நிலைமை இருக்காருன்னு எல்லாம் போட்டிருக்கியே, நீ பக்கத்தில் உட்காந்து பாத்தியான்னு கேட்கிறாரு. கரெக்டு தானே? ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை பத்தி போட்டா உள்ள என்ன நிலைமைங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சம்மந்தப்பட்டவங்க சொன்னா தான் உண்டு. சம்மந்தப்பட்ட கிஷோர் கே சாமி சொல்றாரு, நீ பக்கத்தில் உட்காந்து பாத்தி அப்படின்னு. கரெக்டு தானே? அதுவும் இல்லாம உள்ள இருக்காரு பெரியவர் முதல்லட்டியே வந்து பத்திரிகை கை. இனி எல்லாம் திமுக வந்து எந்த அளவுக்கு வந்து இழுப்பாரு விழுப்பாருங்கிறது தெரியல. இனி வரப்போறது அடியா அல்லது இடியா பொறுத்துதான் பார்க்கணும். இனிமேல் ஒன்னா ட்விட்டர்ல வந்து அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாரு கிஷோர் கே சாமி. நன்றி உறவுகளே.